தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் அரசியல் பண்ண முடியும் என்கிற நிலைக்கு மோடி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பல்லடம் உரை நமக்கு உணர்த்துகிறது. 10 ஆண்டுகளில் இந்த நாடு என்ன முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது, வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது குறித்து அவர் குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகளை விமர்சிப்பது, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை புகழ்ந்து பேசுவது என்று தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். ஆட்சியில் இருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பது, அத்துடன் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோரின் புகழை பேசுவது என்ற உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் ஆற்றிய உரைகள், குறிப்பாக பல்லடத்தில் அவர் பேசிய பேச்சு, பத்தாண்டுகளில் அவர் மக்களுக்கு செய்தது என்ன என்பது பற்றி பெரிதாக குறிப்பிடவில்லை. 10 ஆண்டுகளில் இந்த நாடு என்ன முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது, வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது குறித்து அவர் குறிப்பிடவில்லை. மாறாக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகளை விமர்சிப்பது, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை புகழ்ந்து பேசுவது என்று தன்னுடைய உரையை அமைத்துக் கொண்டார். கொள்கைகளை பேசி தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா அல்லது பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பது, அத்துடன் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றோரின் புகழை பேசுவது என்ற உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் தன்னை நம்பவில்லை, தன் செல்வாக்கை நம்பவில்லை. தன் மீது மக்கள் கொண்டிருக்கிற நன்மதிப்பை நம்பவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் அரசியல் பண்ண முடியும் என்கிற நிலைக்கு மோடி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பல்லடம் உரை நமக்கு உணர்த்துகிறது. எம்ஜிஆரை புகழ்கிறார், ஜெயலலிதாவை புகழ்கிறார் என்று அதிமுகவினர் மோடியின் பக்கம் சாய்வார்கள் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார், கணக்கு போடுகிறார். அந்த வாக்குகளை தம் பக்கம் ஈர்ப்பதன் மூலம் இந்த தேர்தலிலேயே அதிமுகவை பலவீனப்படுத்திவிட வேண்டும், அதன் வாக்கு சதவிகிதத்தை சரிய செய்துவிட வேண்டும் என்று பாஜக கணக்கு போடுகிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும். இதை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய பிரதமர் தான் பிரதமர் என்பதையும் மறந்துவிட்டு, அது அரசு விழா என்பதையும் மறந்துவிட்டு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிற போதே திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய உரையாக, ஒரு அரசியல் பிரச்சார மேடையாக
அதை அவர் மாற்றிக்கொண்டார். மக்களவையில் அவர் கடைசியாக ஆற்றிய உரையும் அப்படித்தான் இருந்தது. மக்களவையில் அவர் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்காமல், அதற்கு பதில் சொல்லாமல், காங்கிரசையும் எதிர்கட்சிகளையும் கடுமையாக சாடுவதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். அதே போல இந்த அரசு விழாவை ஒரு அரசியல் மேடையாக அவர் பயன்படுத்தியது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று பரப்புரைகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மோடி வித்தையை நம்ப மாட்டார்கள். பாஜகவுக்கு இங்கு பெரிய செல்வாக்கு உருவாகாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடித்து சொல்லுகிறது. வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி 40-40 வெற்றி பெறும். ஓரிரு நாட்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும். இரண்டாவது கட்டமாக ஏற்கனவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியை தூக்கெறிய வேண்டும், அதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களிடையே சுமூகமான தீர்வு எட்டப்படும். ஓரிரு நாட்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற சூழலில் தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். தென் மாவட்டங்களில் தொடர்கிற சாதிய படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பிரச்சனை அல்லது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று கருதாமல் நம்முடைய மாநிலத்தில் இத்தகைய சாதி வெறியாட்டம் கூடாது, அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து முனைப்போடு செயல்பட வேண்டும், தமிழக அரசு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆணவ கொலைகளும் அதிகரித்து வருகின்றன. அண்மையில் சென்னை அருகே பள்ளிக்கரணையில் மிக கொடூரமான முறையிலே ஆணவ கொலை நடந்தேறியிருக்கிறது. வழக்கமாக குக்கிராமங்களில் நகர் ஊரக பகுதிகளில் இதுபோன்ற ஆணவ கொலைகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முறை சென்னையிலேயே இத்தகைய ஆணவ கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும், அது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன்களை மையப்படுத்தி துணை திட்டத்திற்கான சட்டத்தை அண்மையிலே நடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை இந்நேரத்தில் பதிவு செய்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.